ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குன்றத்தூர் சமையல். இன்றைக்கி நம்ம குன்றத்தூர் சமையலில் வாழைக்காய் மிளகு பொடிமாஸ் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். யாருமே நம்ப மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழைக்காயில் தான் இந்த பொடிமாஸ் செஞ்சுருக்கோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா வகையான ரைஸுக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உடனுக்குடன் வரணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாழைக்காய் பொடிமாஸுக்கு வந்து ஒரு பைசஸ் அரைக்கணும். அதை நம்ம வறுத்து அரைச்சிருவோம். ஒரு பேன் வச்சுருக்கேன், ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ரெண்டு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம ட்ரையாக தான் வறுத்து எடுக்கணும். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை வறுத்து எடுத்துப்போம். ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்த பிறகு ஒரு அரை ஸ்பூன் தனியா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு வாழைக்காய்க்கு செய்கிற அளவை சொல்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிப்போம். ஒரு கால் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு அதிகம் ஆட் பண்ண தேவையில்ல, கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துப்போம். அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து பொடிச்சிட்டு வந்துடணும். பாருங்கள், நல்லா வறுபட்டுட்டு இப்போ ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணி மிக்சிலையும் பொடிச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நான் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து குக்கரில் ரெண்டாக கட் பண்ணி ஒரு விசில் வச்சுட்டு வந்தேன். அதிகமாக வேக வைக்கக்கூடாது, ஒரு விசில் கரெக்டாக இருக்கும். இப்போ இதோட தோலெல்லாம் பிச்சுட்டு வந்துடுவோம். அதிகமாக விசில் விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விசில் வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த காய் சீவுறதை வச்சு நம்ம துருவி எடுத்துப்போம். இந்த மாதிரி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ காய் சீவுறதை வச்சு துருவி எடுத்துப்போம். வாழைக்காய் பொடி மாஸ்க்கு வந்து இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். காய் வந்து உங்களுக்கு நல்லா வெந்துட்டால் நம்மளுக்கு இந்த மாதிரி துருவ முடியாது. அதனால ஒரு விசில் வைங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம இது செஞ்சு வச்சனா நம்ம வாழைக்காயில் தான் செஞ்சோமா தெரியவே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம துருவி எடுத்துகிட்டு இப்போ பொடிமா செஞ்சிடலாம் வாங்க. ஒரு பேன் வச்சுருக்கேன், மூணு குழிக்கரண்டி ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அரை ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிப்போம். கடுகு நல்லா பொரியட்டும். ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிப்போம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பத்து பல்லு பூண்டு பொடியாக நறுக்கிட்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. ரெண்டு வெங்காயம் நைஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நாலாக வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு தோல் எவ்வளோ ஈஸியாக உரிக்கலான்னு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அந்த மெத்தடில் பூண்டு உரிச்சனா எவ்வளோ பூண்டுனாலும் உரிச்சிடலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இப்போ பொடி மாஸுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். ஒரு அரை ஸ்பூன் உப்பு இருக்கும் ஆட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் வந்து ஃபுல்லாக வதங்கிடக்கூடாது, ஒரு முக்கால்வாசி வதங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் க்ரன்ச்சாக இருக்கணும், அதனால வந்து வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாலாம் வதக்க விட்டுறாதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம காய் சீவி வச்சுருந்தோம்ல, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ பூ மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த காய் வெங்காயத்தோடு சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா ரச சாப்பாடு, சாம்பார் சாப்பாடு, காரக்குழம்பு எது கூடனாலும் மேட்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடக்கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காய் வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் நம்மளுக்கு வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு செய்கிறதுக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தேன் பார்த்திங்களா, பொடி இந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா பொடியுமே ஆட் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிப்போம். உப்பு பார்த்துலன்னா உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த பவுடர் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா அந்த காயோடு மிங்கலாகும்.
இப்போ மூடி போட்டு வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1 பத்த தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காவை லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் கட்டிட்டு போகிறீங்கன்னா முன்னாடியே தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ செஞ்சு சாப்பிட்றதுனால நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேங்காவை எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் ஆட் பண்ணதுனால 1 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுப்போம். இப்போ பாருங்கள் 1 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்மளுக்கு வாழைக்காய் மிளகு பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்ம எந்த ரைஸோடு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா சாப்பிடவே அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். காரக்குழம்பு, வத்த குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்தையோடையுமே செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லணும். இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. சமையல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐட்டானா கிளிக் பண்ணுங்கள்.